கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனால் எனக்கு வந்து எல்லாமே செம காமெடியாக தான் இருக்கும், எதுவுமே சீரியஸாக இருக்கவே இருக்காது. ஏன்னா எங்கள் வீட்டு பெட்ரூமுக்கு எடுத்தால் கரெக்டாக கிச்சன் இருக்கும், கிச்சனில் அண்டா குண்டா சட்டி கழுது எல்லாமே கிடக்கும். எங்கள் பெட்ரூம் வந்து எந்திரிச்சோம், அதாவது கட்டிலேருந்து எழுந்திரிச்சோம் அப்படின்னா நேராக கிச்சன் தான் தெரியும். நைட் நேரத்தில் வீட்டில் வந்து ஒரே ஒரு சின்ன லைட்டு மட்டும் எரியும், அந்த சின்ன லைட்டில் வர வெளிச்சத்தினால அந்த சின்ன டம்மில் வச்சுருந்தா கூட அந்த நிழல் வந்து பெருசாக தெரியும். ஸோ நைட்டில் தான் பாத்ரூம் வரப்போ நாங்கள் பெட்லேருந்து எழுந்திரிச்சோம் அப்படின்னா நேராக அந்த நிழல் தான் தெரியும். நிழலாக பார்த்தோன்னா பாத்ரூம் வரமா திருப்பி போகிற பார்த்துட்டே படுத்துடுவேன். அப்புறம் எப்படி இப்போ பாத்ரூம் போவீங்க கேட்குறீங்களா? வேறு என்ன பண்ண, அவ்வளோதான். நம்மளாம் பேய் படத்தை பார்த்து பயப்படுறதுக்கு முக்கியமான ரெண்டே ரெண்டு காரணம் தான், ஒன்று பின்னாடி போடுற பேக்ரவுண்ட் மியூசிக்கு, இன்னொன்று அவங்க சொல்கிற மாடுலேஷன். இப்போ கதை சொல்கிறேன் மரங்களே, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ உங்கள் வீட்டில் நைட்டு ஒரு 12 மணிக்கு படுத்துறீங்க, வீட்டில் ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே சாத்திருக்கீங்க, ரொம்ப அமைதியாக இருக்குது, நீங்கள் படுக்கிறப்ப ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஜில்லுன்னு ஆயிடுது, எழுந்து பார்த்தா ஃபேன் ஆஃப் ஆகி கிடக்கு, ஆனால் ஜில்லுன்னு இருக்குது. அவ்வளோ எரிஞ்சு இந்த லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னு திரும்பி பார்த்தா யாரும் உங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. உங்கள் ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா தூரத்தில் ஏதோ உருவம் நிற்குது, அந்த உருவம் உங்கள் கை நீட்டி காமிக்குது. அப்படியே இதை கேட்டால் உங்கள் பயம் வருமா? வரவே வராது. இதையே கொஞ்சம் மாற்றி பேசுவோம். அன்றைக்கி ராத்திரி உங்கள் வீட்டில் அம்மா அப்பா யாருமே இல்லை, எல்லாருமே வெளியே போயிருந்தாங்க. ஸோ அதான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்திட்டு உங்கள் பெட்டில் படுக்கிறீங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி ஃபேனை போகிறீங்க, ஒரு சின்ன லைட்டை மட்டும் போட்டுட்டு படுக்கிறீங்க. நீங்கள் படுக்கிறப்ப கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறப்ப ரொம்ப சில்லுன்னு ஆயிடுது. இருந்தாலும் ரொம்ப சில்லுன்னு இருக்கேன், லைட்டாக முழிச்சு பார்க்குறப்ப அவ்வளோ நேரம் எழிஞ்சிட்டு இருந்த பல்பு ஆஃப் ஆகிருக்கு, ஃபேனு ஆஃப் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியலை, நம்ம ஃபேனை போட்டு தானே படுக்கிறோம், திடீர்னு பார்த்தா இப்போ ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. என்னடா அப்படின்னு பார்க்குறப்ப யாரோ உங்கள் பின்னாடிந்து உங்களை வாட்ச் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங். யாரா அப்படின்னு மெதுவாக திரும்பி பார்க்குறீங்க, ஏதோ ஒரு ஸ்மெல் உங்கள் கிட்டே வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப பயந்துட்டு வேர்த்து ஊற்றுது. அப்படியே மெதுவாக திரும்பி பார்த்தா உங்கள் வலது சைடு ஓரத்தில் ஒரு கருப்பாக உருவம் நிற்குது, அந்த உருவம் கரெக்டாக கை நீட்டி உங்களை காட்டுது. இதுதான் நம்ம பேய் படத்தை பார்த்து பயப்படுறதுக்கு முக்கியமான விஷயம், அது ரெண்டு தான். இன்னொன்று என்ன அப்படின்னா, நமக்கு பேயை பார்த்தா பயமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி நல்லா உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்க, திடீர்னு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து காஞ்சிருக்கிற வேலை பேய் வருது, என்ன பண்ணுவீங்க? செவிட்டை காத்தி அழிச்சு வெளியே பற்றி விட்டுருங்க. அதே சுச்சுவேஷன் நைட்டு 12 மணி உங்கள் வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு திரும்பி பார்த்தா ஒரு வேலைக்கு போய் நிற்குது, அப்போ உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்? ஸோ இல்லை, நம்ம தெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேயை பார்த்தா அங்கே பயம் கிடையாது, இருட்டை பார்த்தா தான் பயம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அனபெல்லு, காஞ்சூரு, இன்சிடியஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருப்போம். இப்போ அனபெல்ல வர ஒரு பொம்மையோ காஞ்சூரி வேலைக்கு அப்படின்ற பேயோ நல்லா பட்ட பகலில் காமிச்சு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க அப்படின்னா யாராவது படத்தை பார்த்துருப்போமா? அதை பார்த்து பயம் வருமா? இதில் என்ன படம் அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ அதெல்லாம் இருட்டில் எடுத்தனால தானே இந்த அனப்பில் பொம்மையை பார்த்தாலும் இந்த காஞ்சிங்கில் வர வேலைக்கு பார்த்தாலும் பயம் இருக்குது. ஸோ நம்ம தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அனப்பில் வர பொம்மையை பார்த்தாலோ காஞ்சிங்கிற வேலைக்கு பார்த்தா பயமே கிடையாது, அதை காமிக்கிற இருட்டை பார்த்தா பயம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்குது. பேய் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஞாபக விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோ நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பேயின்னு சொன்னால் என்ன ஞாபகம் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கு பேய்னா அது இருட்டு தான், நான் இருட்டை தான் பேயின்னு சொல்லுவேன். அடுத்த வீடியோவில் ஒரு வேதா டாபிக் பற்றி பேசுவோம். Bye.